இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ ஆயிடுச்சு. வா. இங்கே நீ ஒரு கையெழுத்து போடு. என்னங்க பிஆர் ராவ்னு போட்டிருக்கு? என்ன எதுவுமே கேட்காத, ஏதோ ஒரு ராவ் சைன் போடு. Anjali's medical report. Okay. Okay. In the report, I don't have to worry. Thank God. I'm not saying it. Anjali, you don't have to worry. Office time achu na kalambra and the report na file pandren kavla padadinga pa na paathukuren okay bye ma bye Anjali Ajay breakfast na office saaptukren pa see you okay Anjali office ku poitu varen bye pa bye ma bye Sujata Krishna, 4466. Hello, Doctor. Good morning. Ajay pesren. Hello Ajay. Your wife had medical reports and we can verify pannom. Okay. Avangala doctor yaar? Doctor P.R. Rao. P.R. Rao? Okay, okay. நீ உடனே இங்க வா. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். Okay doctor. இப்போவே வரேன். Thank you. அம்மா, அஞ்சலி, வீட்டில் யாரும் இல்லை? சின்னமாக்கு வைத்து வலி, ஐயாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன ஹாஸ்பிட்டல்? தெரியலீங்க. டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன்? டாக்டர் பிஆர் ராவ் இல்லை? ஆமா, டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் தான் ஐயா ஃபோன் பண்ணாரு. கல்கனா நர்சிங் ஹோம்? ஹலோ, டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் ப்ளீஸ். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. Okay, உங்கள் அட்ரஸ் எது கொடுங்களா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Sure, number 10. Number 10? Charing Cross. Okay, thank you. இதை கொண்டு போய் பெரிய டாக்டர் கொடுத்துடு. சரி மேடம். டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன். ப்ளீஸ் கம் இன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலியும் என் பேரண்ட்ஸ் வந்தாங்களா? ஆமா, இப்பதான் போறாங்க. அஞ்சலிக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, அஜீரணம் தான். மசக்கையில ஏதாவது சாப்பிட்டுருப்பா. மசக்கையா? முதல் குழந்தை இல்லையா, கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கத்தான் செய்யும். அடுத்த 3 நாள்ல. அஞ்சலி கர்ப்பமா? எப்போ வந்த? ஏய், என்னாச்சு? நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. என்ன சொல்ற? நீ என்னை ஏமாத்திட்ட. உன்னோட சேர்ந்து அப்பா, அம்மா எல்லாரும். அஜய் ப்ளீஸ், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. இதை பத்தி நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம். அப்படின்னு ஏன் என்ன எப்படி இதை சொல்ற? இன்னொரு உயிரோட விளையாடுவான நீ தானே ப்ராமிஸ் பண்ண. ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. இல்ல அஜய், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல என்னால எந்த போயும் கேட்க முடியாது. நான் அசியம் போட்டு தான் வரேன். டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் அஜய், நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. ஒண்ணு நான் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல குருடனா இருக்கணும். என்னால நம்பவே முடியல. அப்பா, அம்மா, நீ, நான் யாரெல்லாம் நம்பினேனோ அவங்க அத்தனை பேரை என்ன ஏமாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இதெல்லாம்? அப்படின்னா உனக்கு குழந்தை வேண்டிய இருக்கு. பொறுக்க போறது செத்து போறதாலும் சரி, இல்ல ஊனமா போறதாலும் சரி. குருடாவோ ஊமையாவோ இன்னொரு ஜீவனுக்கு வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏற்கனவே வியாதியால கஷ்டப்படுற நாம ரெண்டு பேரும் போதாதா? அது எப்படி உன்னால சொல்ல முடியும்? உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அத்தனையும் நான் பாத்திருக்கேன். ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நாம ரெண்டு பேரும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை கொடுக்க முடியாது. செத்து பிறக்கிற குழந்தை உங்க கையில கிடைச்சா உனக்கு சந்தோஷமா? வயித்துல வளர குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, எனக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. முட்டாள்தனமா பேசாத. உன்னோட மெடிக்கல் போட்டபடி உன்னால ஆரோக்கியமான குழந்தை கொடுக்க முடியாது. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போய் போய் தவிர வேற எதுவும் இல்ல. இந்த போய் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். என்ன நம்பு, என் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. என்ன எனக்கு ஒண்ணும் இல்லை. உன்னை நெருங்கி வரணுங்கிறதுக்காக எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கதான் நான் போய் சொன்னேன். அப்பா உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான் உண்மை. ஆனா உன்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் உன் மனைவி ஆகணும், உன் குழந்தைக்கு தாய் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வேண்டும் என்ன என்கிட்ட பொய்ய சொன்ன? சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்த. இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருப்பியா? சொல்ல அஜய். அஜய், அஜய் என்ன மன்னிச்சிரு. என்ன பாரு அஜய், I love you. I love you Ajay. நான் செஞ்ச தப்புக்காக நீ என்ன வெறுத்துறாத. Please Ajay. மொத்தத்துல எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இத்தனை நாளா, இத்தனை மாசமா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்ல அஜய். போதும். இத்தனை நாளா தனிமா என்னன்னு தெரியாம இருந்த, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அஜய், நாங்க சொல்றோம். போதும் போதும், என்ன ஏமாத்துனது போதும். ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் குத்தம் சொல்றதா இருந்தா எங்களை சொல்ல அஜய், அஞ்சலி சொல்லாத. ஏன்னா அவ உனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய சொன்னோமோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. நாங்கன்னு சொல்லாதீங்க. நான் என்ன செய்ய சொன்னோ அதைத்தான் அஞ்சலி செஞ்சா. அவ இவ்வளவு செஞ்சதுக்கு காரணம் நீதான் அஜய். We all love you. Ajay, one doctor. You are going to go to the hospital. You are Anjali! Anjali, where are you? Anjali, let's go home. Ajay, I'm going to go home. Please. Hello, please help. Help, please. Hello, please help. அதை அறிந்து கொண்டால் அமைதியில்லை அறியும் வரை நம்ம குழந்தை பாருங்களே. I love you, da. I love you, da.